நக்கு செத்த பையல மூஞ்சி மாறியும் பாரு மூஞ்சி மாறியும். ஹே காய்ஸ், எல்லாம் வேணாம். நான் ஒரு டிடிஎஃப் கண்ணி. அனிமல்ஸ்ல அந்தாண்டப்போ ஆமைஸ்ல இந்தாண்டப்போ டிடிஎஃப் கண்ணி மட்டும் என் கூட வா. அவசரப்படாம கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்தா லியோலயே சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஏறு ஏறு வண்டியில ஏறுன்னு அள்ளி போட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படின்னா தளபதிக்கே கேமியோ ரோல் தான் கிடைக்கும் போல. ஏதோ ஒண்ணு அமலா சாஜி இல்லாம இருந்தா போதும். அவங்க நல்லா ஆடுறாங்க, நல்லா ஓடுறாங்க, நல்லா பாடுறாங்க. இதுக்கு மேல ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட என்ன வேணும் சொல்லுங்க. அது என்னன்னு தெரியல. ரெட்டு ப்ளூ பிளாக் பர்பிள்னு நிறைய கலர் இருந்தும் இந்த எல்லோ கலர் மட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க. மஞ்சா கலர் தான் பிடிக்கும் போல. மஞ்சா வீரன் அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. சூப்பர். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. இதெல்லாம் பார்க்கணும்னு எழுதி இருக்கு. ஏன் டிடிஎஃப் படம் நடிக்க கூடாதா? நடிக்கலாம், யார் வேணா நடிகர் ஆகலாம், யார் வேணா ஹீரோ ஆகலாம். யூ நோ லெஜண்ட் பெஸ்ட் 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 பெஸ்ட். சோ யார் வேணா ஹீரோ ஆகலாம். இருக்கு, கண்ணாடி போட்டுக்கிறேன். சோ யார் வேணா ஆக்டர் ஆகலாம், டிடிஎஃப் அசல் ஹீரோ ஆகலாம், நம்ம அமலா ஷாஜிக்கு ஸ்லேவ் ஆகலாம். தென் ஸோ மஞ்சள் வீரன் படத்துக்கு அமலா ஷாஜி நற்பணி மன்றம் சார்பாக வாழ்த்துக்கள். சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நானும் டிடிஎஃப் வாசன் வச்சு ஒரு படம் பண்ணலான் இருக்கேன். டைட்டில் என்னன்னா டிடிஎஃப் வாசனும் போலீஸ் ஸ்டேஷனும். ஸோ நான் ஒரு முழு டிடிஎஃப் தான் நான் மாறிட்டு வரேன். உனக்கு ரொம்ப படம் நடிக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த அந்த டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும். மஞ்சா வீரன் மஞ்சள் அம்மா மேங்கோ. ஓ மஞ்சள்னா மேங்கோவா? ரைட்டு, மாம்பழ குரூப்பா நீ? நான் டிடிஎஃப் வாசன் அர்ப்பணி மன்றத்தில் இருந்து விலகிக்கிறேன். நான் இப்போ அமலா ஷாஜி ஸ்லேவ். நான் நேத்து ஒரு படம் பார்த்தேன், ஆஃபா ஓஹோன்னு பேசினாங்க, ஒரு மண்ணும் இல்லை. பயங்கரத்த கோணி பயெல்லாம் தூக்கிட்டு வரானுங்க. என்ன மாதிரி தான் அந்த படமும், கண்ணாடி போட்டலன்னா ஹீரோ, கண்ணாடி போட்டு பல்ல தாரில் அந்த வச்சுட்டு வந்தா அது வில்லன்சா. முன்னாடிலாம் ரீல்ஸ்லாம் இப்படிலாம் பேசுவாங்க, என்னடா பண்றீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, அக்கா கிட்ட வாங்கடா அப்படிலாம் இப்போ படத்துலயும் சொல்ல ஆரம்பிச்சிடானுங்க. நேற்று பார்த்த படத்துல கூட ஏன்டா இப்படி பண்ற, நம்ம தனுஜா அக்கா மாதிரி பேசுறாங்க. அக்கா இப்ப சென்னையில வீடை வாங்கிட்டாங்க. இங்கே சென்னைக்கு ஓரமா ஒரு நிலத்தை வாங்கி அங்கே நான் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்கேன்டா. அக்கா பணக்காரியானது உங்களால தான்டா. என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? இருங்க போட்டுக்கிறேன். என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? நான் இன்னும் அந்த டவு வைபில் இருந்து வெளியே வரல, இன்னமும் அதுக்கு வைப் ஆகிட்டே தான் இருக்கேன். ஸோ நான் மாமன் படம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒண்ணு மட்டும்தான், நம்ம ரியல் லைஃப்லயே சிஎம்மா இருக்கிறது ஒரு காமெடி தான். அது மாதிரி படத்துலயும் காமெடி எனவே சிஎம்மா காட்டுறது மாரி செல்வராஜுக்கு குட் ஒர்க், கிரேட் ஒர்க். உதயண்ணாவை பன்னி மேய்க்க விட்டதுதான் கொஞ்சம் நல்லா இல்லை. அட்லீஸ்ட் மாடு மேய்க்க வச்சுட்டு இருக்கலாம். அப்புறம் நம்ம உதயண்ணாவுக்கு
கனவு இப்போதான் வந்திருக்கும் போல பண்ணி பறக்கிற மாதிரிலாம் நான்லாம் முன்னாடியே பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கப்படும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் வெறும் நான். முன்னாடியெல்லாம் ஒரு நாள் மூணு படம் பார்ப்பேன், இப்போ மூணு நாளாக ஒரே படத்தை பார்த்துட்டு இருக்கேன். இப்போல்லாம் தம்பிக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சிடுறேன். நரம்புடியோட சேர்த்து முதுமையும் எட்டி பார்க்குது. எஸ், கொஞ்சம் கொஞ்சமாக பூமரா மாறிட்டு வரேன்னு தோணுது. வயசாகுது போல, ஒல்லி ஆகிட்டே வேற போகிறேன். ஜிம் போய் உடம்பேத்தணும், அப்போதான் ஒரு வெறி வரும். வருது. எக்ஸசைஸ் பண்ணா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சைலேந்திர பாபுஜி சொல்லியிருக்காரு. இப்படி பண்ணிய உடம்பு ஏத்துறான். டோலியே போலாம் வரீங்களா? வேணாம் வேணாம். ஸோ உடம்பு ரெடி பண்றான். உடம்ப ரெடி பண்ணிட்டு அமெரிக்கா போறோம். இங்க இருக்கிற அமெரிக்கா